அர்ஜுனன் வந்து இந்த கிருஷ்ணர் ராஜ தோரணையில் மிகப்பெரிய கிரீடமுடையவராக மிக அழகான கங்கணங்கள் உடையவராக மிகப்பெரிய பாலங்கள் உடையவராக இருக்கின்றார். ஆனால் ஸ்ரீல பிரபாத சியாமசுந்தரம் நினைக்கப்படும் கிருஷ்ணரை புல்லாங்கல் கைலையேந்தி கிருஷ்ணரை தியானிப்படை வலியுறுத்துகின்றார். தன்னுடைய கரையில் மயிற்பெரியவருடன் புல்லாங்கலை கைலையேந்தி கிருஷ்ணரை தியானம் செய்ய வலியுறுத்துகின்றார். பொதுவாக பகவானை பற்றி நிகழ்ச்சி நேரத்தில் பகவானுடைய மிக புதிய சக்தியை நமக்கு நிகழ்வு
So it's true that God is all power. Unmaiya Bhagavan miga sakthi vaindhava. He is not all powerful and he is not God. Bhagavan miga priya sakthi vaindhavaga illada pakshathil evvaru Bhagavanaga iruka iyalum. But he is not only all powerful. Ana Bhagavan miga sakthi vaindhavaru mattumalla. He is all merciful and all loving also. அவர் எல்லா விதமான கருணையும் உடையவர், எல்லா விதமான இனிமையும் உடையவர் ஆவார். Because we are in mundane consciousness, we live in terms of power. I am better than you, or I want to be better than you. Therefore, we think that the most important factor in Godhead is His power. நம்முடைய ஆன்மீக உணர்வுகள் இன்னும் பௌதிகமான முறையில் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கடவுளுக்கு நேற்றக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்மை விட சக்தி வாய்ந்தவராக மட்டும் இருக்க வேண்டும் என்ற அம்சமே நமக்கு பெருமாவும் நினைவு வருகிறது. But Krishna is so unlimitedly powerful that to himself his own power he doesn't consider it very important. Krishna அந்த அளவுக்கு மிக அதிகமான சக்தி வாய்ந்தவர். Krishna தன்னுடைய மிகப்பெரிய சக்தியை பற்றி கூட கருத்தில் கொள்வதில்லை. He just thinks it is normal. அவர் தன்னுடைய சக்தியினை சாதாரணமானது என்று நினைக்கின்றார். Just like if you think of a very rich man, நம்மை நாமே மிகப்பெரிய பணக்காரன் என்று நினைத்துக் கொண்டோமானால் Bill Gates is very famous. மிக உதாரணமாக Bill Gates மிக புகழ் வாய்ந்தவராக இருக்கின்றார். Or in Tamil Nadu, T.V. Sundaram. தமிழ்நாட்டில் T.V. சுந்தரம் என்றார் மிக புகழ் பெற்றவராக இருக்கின்றார். T.V. Sundaram. So we think he's very rich, but to him it's normal to have so much money. ஆனா அவர் பேசினார் இந்த போல் பணம் வைத்திருப்பது சாதாரணமான விஷயமே என்று நினைக்கிறார். Just like people in India, they want to go to America and they think it's so much better there in America. இந்திய மக்கள் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இந்தியாவை விட பல மடங்கு செல்வாக்கில் கூடியது என்று நினைக்கிறார்கள். So much material facility. அமெரிக்காவில் மிக அதிகமான பௌதிகமான வசதிகள் இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். அமெரிக்க மக்கள் தங்களுடைய செல்வத்தை பற்றி தங்களுடைய வசதிகளை பற்றி மிகப்பெரிய என்று கருத்தில் கொள்வதில்லை. So in the same way, Krishna, we may be very much amazed at the power of God. இதை போல நாம் பகவானுடைய அமானுஷ்யமான சக்திகளை நினைத்து ஆச்சரியப்படலாம். That's good if we are amazed at the power of God. இவ்வாறாக பகவானுடைய விசேஷமான சக்தியை நினைத்து ஆச்சரியப்படுவது நல்ல ஒரு குணம் தான். That's a lot that is not recognizing that the power is coming from Him. இந்த விஷயம் பகவானிடமிருந்து நமக்கு சக்தி வருவது என்பதை மறப்பதைவிட நல்ல கருத்து தான். If we don't recognize that all power comes from Him, then we're atheists. பகவானிடமிருந்து எல்லா விதமான சக்திகள் வருவது இந்த கருத்தினை நாம் நினைந்து கொள்ளாத பட்சத்தில் நாஸ்திக வாதியாக மாறுகிறோம். But the highest standard of theism is not simply to recognize the power of God. ஆனால் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலைமை பகவானுடைய மிக விசேஷமான சக்தியினை கருத்தில் கொள்வது மட்டுமல்ல, அதைவிட மிக உயர்ந்த ஒரு தளம் உள்ளது. Outside this building there's a picture of the man with so many muscles. இந்த கட்டடத்தின் ஒளி பக்கத்தில் மிக அதிகமான முறையில் நீர்த்தியுடைய ஒரு நபருடைய படத்தை நாம் பார்க்கின்றோம். Some people do so much exercise, their body looks so much. Actually, it doesn't look nice. It's too much, too many muscles. நாம் மிக அதிகமான முறையில் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய உடலுடைய சதைகள் மிக சக்தி வாய்ந்ததாக தோற்றும் போது உண்மை நாம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதில்லை. One of Prabhupada's disciples drew, they made a painting of Krishna like this with lots of muscles. ஒரு முறை அமெரிக்கனாட்டில் சுற்றியுள்ள பிரபாரிடம் அவருடைய சிஷ்யர்கள் கிருஷ்ணரை பற்றிய படத்தை வரையக்கூடிய நேரத்தில் மிக அதிக சக்தி வாய்ந்த சதைகளுடையவரை போல கிருஷ்ணரை வருகிறார்கள். And Prabhupada said, this is the meat eater's contest of beauty. சில பிரபாரிடம் கூறினார், மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு இதை போன்ற அழகை பற்றிய கருத்து உள்ளது என்று. And he brought a picture of Krishna from India. He had with him and he showed, you know, round face, butter teeth, soft skin. சில பிரபாகர் இந்தியாவிலிருந்து தான் கொண்டு சென்ற கிருஷ்ணனுடைய படங்களை காமித்தார். அது விதவிதமான படங்களாக இருந்தது. Prabhupada said, this is the milk drinker's concept of beauty.
முக்கியமாக மிக மெல்மையான தன்னுடைய பகவானுடைய உண்மை பற்றி கிருஷ்ணரை காணும் பொழுது இதுதான் கிருஷ்ணனுடைய உண்மையான உருவம் என்று பதிவித்தார் உண்மையான முறையில் அதிகமான முறையில் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர் அதிகமான முறையில் உங்களை கஷ்டப்படுத்துகின்றார் In the Western countries, they're so insane. They have this kind of body building, not only for men but for women too. மேல் நாடுகளில் இணைப்பான உடற்பயிற்சி ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. So they have women's muscle contests. பெண்களுக்கு போல பெண்களுக்கு கூட இப்போ உடற்பயிற்சி போட்டி நடக்கின்றது. What do you think? You want to become very strong, and then you can win the All India Strong Woman Championship. You don't want to embarrass her? I'm embarrassing her, not you. Even as the ladies in general. இங்குள்ள பெண்கள் எவராவது ஒருவர் மேலை நாட்டு பெண்களைப் போல மிகச்சிறந்த உடற்பயிற்சி செய்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சதையுடையவராக மாறி இந்தியாவிலே சக்தி வாய்ந்த இந்த பெண் என்ற பட்டம் பெற விரும்புகிறீர்களா? So, women, they are already more powerful without doing exercise. இதை கொண்ட மிகச்சிறந்த உடற்பயிற்சிகளை செய்யாமலேயே பெண்கள் சமுதாயத்தில் சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் உள்ளார்கள். Just by their eyes, they control it. By learning how fast it is. So, just by moving the eyes, the woman can control very powerful man. Some of the people who are in the world are in the world. They can control very powerful man. So, if we see someone like that, they've got so much muscle, we think there's too much concern இதை போல உடற்பயிற்சி செய்து கட்டான மிக அதிகமான சிலைகளை வைத்திருப்போரை நாம் பார்க்கப்படுகிறவர் அதிகமான சக்தியின் மீது ஆசை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவர்கள் பொதுவாக மற்றவர்களிடம் நான் உங்களை விட அதிகமான உடல் சிலையை வைத்துள்ளேன் என்று பெருமை கொள்கின்றார்கள். So if we only see Bhagavan in terms of his strength, it's something like that. இதை போல பகவானை வெறும் சக்தி அடிப்படையாக வைத்து மட்டும் மதிப்பு கொடுத்தது இதை போன்ற சாதாரணமான மிக உயர்ந்த உணர்வு அல்ல. எவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் பகவான், அவர் எவ்வளவு சக்தி உள்ளவர், அவரால் எல்லாரையும் அடிக்க முடியலும். இதை போன்ற சக்தி உண்மையில் ஒரு வகையில் அரக்கத்தன்மை உடையது. That's why maybe in Tamil Nadu at one time they were worshipping Ravana. They were thinking Ravana was actually stronger than Rama, but just by some luck, Rama was able to kill Ravana. So better worship Ravana. அதனால் ராவணனையே நாம் வழிபடலாம் என்று நினைக்கின்றார்கள். அந்த இயக்கம் தற்பொழுது தமிழகத்தில் வலிமையுடையதாக இல்லை. 30 வருடங்களுக்கு முன்னாக இந்த ராவணனை வழிபடக்கூடிய இயக்கம் தமிழகத்தில் மிக சக்தி வாய்ந்ததாக புகழ் வாய்ந்ததாக இருந்தது. வேலூரில் நாம் புதிதாக அமைந்துள்ள இஸ்கான் புதிதாக இஸ்கான் ஏற்பட்டுள்ள கட்டடத்திற்கு எதிரே உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு நபருடைய பெயர் ராவணன். So they glorify Ravana. So we have to see who is the better person.
இவ்வாறாக அதுவும் சக்தியின் அடிப்படையில் மட்டும் வைத்து ராமனை நாம் ராமனை விட சிறந்தவர் என்று கூறக்கூடாது. எந்த வகையில் தனிப்பட்ட மற்ற குணாதிசயங்களை பார்த்தும் ராமனை விட எந்த அளவுக்கு உயர்ந்தவர் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். ராவணன் மிக புகழ்பெற்ற பாபகரமான மனிதனாக இருந்தான். Because he took away so many people's wives by force to enjoy it. மற்றவருடைய மனைவியை கௌரவனைவன் தொழிலாக வைத்திருந்ததன் காரணமாக மிக பெரிய பாபியாவான் ராவணன். இவ்வாறாக மற்றவருடைய மனைவியை கவர்ந்தவர்களும் கூட அவன் சந்தோஷமற்றவனாகவே இருந்தார். ஆனால் ஸ்ரீ ராமர் எப்பொழுதும் தர்மத்தையே பின்பற்றினார். Because even though so many princesses, Rajkumaris would be happy to be his wives, he showed the principle of being content with one wife. பலவிதமான மிக அளவிற்கு ராஜகுமாரிகள் ராமனை வழிபடுவதற்கே திருமணம் செய்வதற்கு தயாராக இருந்தபடியும் கூட ஸ்ரீ ராமர் ஒரு மனைவியுடன் சந்தோஷமுடையவராகவே இருந்தார். Actually, it is not adharma, but a kshatriya to have any wife. ஒரு மனைவியை வைத்து பரிபாலனம் செய்வதை கஷ்டப்பட்டு நேரத்தில் பலவிதமான மனைவியை பற்றி யோசிப்பதில் என்ன பயன்? இவ்வாறாக ஸ்ரீ ராமனுடைய பக்தர்கள் ராமன் மீது அன்பு உடையவராக இருக்கின்றார்கள். அவருடைய சக்தியினை அடிப்படையாக அடிப்படையாக வைத்து மட்டுமல்ல அவருடைய அன்பு, அவருடைய ஆன்மீகமான உத்தமமான மனங்களுக்காக அவர் மீது பக்தி உடையவராக இருக்கின்றார்கள் பக்தர்கள். So why does Prabhupada say that we should concentrate on Krishna? இவ்வாறாக இருக்கிற Prabhupada இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தியானம் செய்ய நம்மை வலியுறுத்துகின்றார். Well, in the case of if the shoe fits well, then in English say, if the shoe fits, you can wear it. உதாரணமாக நம்முடைய காலில் ஏற்ற செருப்பை அணிய வேண்டும் என்பது பழமொழி. If this instruction appeals to your heart, you can take it. நம்முடைய மனதிற்கு ஏற்ற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதே சிறந்த விஷயமாகும். If you want to worship Lakshmi or Shrimadevi, that is why not. நாம் லட்சுமி நர்சரியை வணங்க விரும்பப்பட்டோம்னா அது கூட நல்லதுதான். If you are attracted to worship Sita Ram, that is why not. நாம் சீதாராமா கவரப்பட்டால் அவரை வழிபடுவதும் சிறந்ததுதான். But the sweetness of Bhagavan, the loving of Bhagavan, which is the very essence of his being, is most in Krishna. ஆனால் இனிமையான பக்தியின் அடிப்படையாக பேசக்கூடிய நேரத்தில் கிருஷ்ண வழிபாட்டில் உள்ள மிக உயர்ந்ததாகும். That has been analyzed by Srila Rupa Goswami. இந்த விஷயத்தினை Srila Rupa Goswami மிக விரிவான முறையில் ஆராய்ந்து ஆலோசித்தார். That even though Rama, Nrisimha, Varaha, Kurma, Narayana, they are all non-different from Krishna, still Krishna is very special. Rama, Nrisimha, Kurma, Varaha, Narayana, they were made in Krishna, and they were able to live in Dharma, Krishna, and they were able to live in Dharma. Because Krishna has four especially attractive qualities, which even Narayana doesn't. கிருஷ்ணனில் உத்தமமான கவசிகரமான குணங்கள் நாராயணத்திற்கு கூட இருக்கவில்லை. மற்ற எந்த சிறப்பான குணங்கள் கிருஷ்ணனிடம் உள்ளன? நாராயணனை விட கிருஷ்ணனிடம் உள்ள விசேஷமான குணங்கள் என்ன? முதல் குணம் கிருஷ்ணனுடைய ரூபம், ரூபம் மாதிரியும் அழகானது நாராயணன். நாராயணனுடைய உருவம் மிக அழகானதுதான். There is nothing in this material world which can even slightly compare to the beauty of Lord Narayana. இந்த பௌதிக உலகத்தில் எந்த விதமான பொருளுடைய மிக சிறந்த அழகான பொருளுடைய அழகினை கூட நாராயணனுடைய அளவோடு நம்ம ஒப்பிடக்கூட முடியாது. But even Lord Narayana
is attracted when he sees the form of Lord Krishna. ஆனால் இந்த மிக அழகுமிக்க நாராயணர் கூட அழகான ஸ்ரீ கிருஷ்ண தேவத்தால் கவரப்படுகின்றார். And even Krishna is attracted when he sees the form of Krishna. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூட தன்னுடைய அழகான உருவத்தால் கவரப்படுகின்றார். Because Krishna's form is exceptionally beautiful. ஏனெனில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உருவம் மிக மிக விசேஷமான முறையில் அழகானதாகும். It is not anything that we can judge materially. இந்த கிருஷ்ணனுடைய அழகை எந்த விதமான பௌதிகமான பொருளை ஆதாரமாக வைத்து நம்மால் அளவிட முடியாது. Just like they have beauty contests. இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு அழகு போட்டிகள் நடக்கின்றன. And they judge this one is number one most beautiful. This world. இந்த பெண் இந்த பெண்ணுடன் அழகானவர்கள் இவர் இவரை விட அழகானவர் என்று கணிக்கின்றார்கள். Krishna's beauty exceeds, it's just in a completely different category to that of beauty. இந்த கிருஷ்ணனுடைய அழகு நம்முடைய பௌதிக கண்ணோட்டத்தை விட மிகவும் அப்பாற்பட்ட விசேஷமான வித்தியாசமான அழகாகும். To that of the smelling material. Smelling, bad smelling. இந்த பௌதிக உலகமான அழகு என்னவென்று அதிகமானதே ஆகும். அவரை உட்படக்கூடிய நேரத்தில் They go under the hot lights and they have to put on so much perfume. Otherwise, for all their so-called beauty, they'll be stinking. இந்த பௌதிகமான உலகத்தில் உள்ள அழகை மிக அதிகமான விசேஷமான வாசனை பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் அழகான வெளிச்சத்தில் தோற்றமளிக்கின்றது. உண்மை அது அதிகமானதாகும். So, even if we, whatever beauty is there in this material world, that is only coming from Krishna. இந்த பௌதிக உலகத்தில் சில பொருட்கள் அழகான பொருள் தோற்றமளித்தாலும் கூட அந்த அழகு கூட கிருஷ்ணனிடம்தான் வருகிறது. Nara Nara Rishi, who are the avatars of Bhagavan Narayana. Nara Nara Rishi, Bhagavan Narayana avatars of Bhagavan. They were performing austerities just to teach the people of the world how to do tapasya. அவர்கள் மிக கடினமான முறையில் இந்த பௌதிகமான உலகத்தில் உள்ள மக்களுக்கு தவம் செய்வது எப்படி என்பதை காண்பிப்பதாக கடினம் செய்தார்கள். So in the day he thought these are some ordinary rishis that by their tapasya they will take over my position. இந்திரன் அவரை சாதாரணமான பிரதிநிதிகள் என்று நினைத்தார். தன்னுடைய பதவியை பெறுவதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று தவறான முறையில் நினைத்தார். So he sent some apsara, beautiful heavenly girls, to distract their minds from their tapasya. அவருடைய தவத்தினை கலைப்பதற்காக அந்த அழகான அப்சரர்களை இந்திரன் அனுப்பினார். So they went and they were dancing and singing and அவர்கள் அங்கு சென்று மிக அழகாக நடனமாடினார்கள், பாடினார்கள். பின்பு நரநாராயணன் தன்னுடைய கண்களை திறந்து அவற்றை பார்த்தார். நரநாராயணன் மிக அதிகமாக கவலைப்படவில்லை, கவரப்படவில்லை. Make them fall down or they make you fall down. நரநாராயண ரிஷி தன்னுடைய அழகால் கவரப்படவில்லை என்று உணர்ந்த அப்சரர்கள் இப்பொழுது இவர் மிகை சாபம் விடுவார் என்று நினைத்தார். ஏனெனில் பொதுவாக தபஸ்ரீகளை அப்சரர்கள் கவரக்கூடிய நேரத்தில் தபஸ்ரீகள் அவர்களை சாபம் விடுவார்கள். இதனால் இதை கொண்ட விஷயம் இந்த அப்சரர்களுக்கு மிக ஆபத்தான ஒரு விஷயமாகும். இந்த ரிஷிகளை கவரக்கூடிய விஷயத்தில் நாம் தோல்வி அடைந்தால் பூனையாகவோ அல்லது பாம்பாகவோ மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். So they were praying they're going to get cursed, but in fact the Lord was just calm. இந்த ரிஷிகள் தங்களை பவிப்பார்கள் என்று அவசரங்கள் நினைத்தார்கள். ஆனால் நரநாராயண ரிஷிகள் அமைதியாக இருந்தார்கள். Said, you like beautiful women here, take some more. And he created some more. So we don't know what to do. There are all millions of tons more beautiful than the answer. தங்களுடைய உலகில் இருந்த இந்திரனை சம்பந்தத்துக்காக மிக மிக அழகான அவசரங்களை உருவாக்கினார்கள் நரநாராயண ரிஷிகள். அவர்கள் இந்த இந்திரலோக அடைகளை விட அழகானவர்களாக இருந்தார்கள். So from his form comes all beauty. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உருவத்தில் இருந்த இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா விதமான அழகும் வெளிவருகின்றது. So his beauty is simply in his form. இதன் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழகு நம்ம இவரிடத்துக்கு அப்பாற்பட்டதாகும். And the form of Krishna is so beautiful that even Narayana and even Krishna himself are attracted. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழகு இந்த அளவுக்கு மிக உயர்ந்தபட்சமாக உள்ளது. நாராயணன் சாக்சாத் கிருஷ்ணன் கூட தன்னுடைய அழகாக கவரப்படுகின்றார். Now there are some other very special qualities of Krishna that even Narayana doesn't have. இவ்வாறாக நாராயணன்
வேண்டும் உள்ளது. பகவான் நாராயண ஸ்வாஹா, பகவான் நாராயணன் நான்கு கைகள் உள்ளன. And in his forehand is very famous, he holds Shankha, Gada, Chakra, Padma. இந்த நான்கையிலே இருக்கிற சேஷ்மான முறைவர் சங்கு சக்கரம் கதாயுதம் ஆகியவற்றை வைத்துள்ளார். And sometimes he shows more than four hands. சில நேரங்களில் நான்கையும் மேற்பட்ட கைகளை கூட அவர் காண்பிக்கின்றார் பக்தர்களுக்கு. And then you can also sword, bow, arrows and so many others. இந்த மற்ற கைகளில் வாள் உட்பட மற்ற பல விதமான ஆயுதங்களை கூட அவர் தோற்றமளிக்கின்றார். But Krishna only has two hands. ஆனால் கிருஷ்ணர் வெறும் இரண்டு கைகளை உடையவராகத்தான் இருக்கின்றார். And in his two hands he holds a flute. இந்த இரண்டு கையில் கிருஷ்ணர் புல்லாங்குழலை ஏந்தியுள்ளார். But that flute is more attractive than God Narayan's Shankha Chakra Gada Padma. கிருஷ்ணனுடைய கையில் உள்ள இந்த புல்லாங்குழல் நாராயணனுடைய கையில் உள்ள சங்கு சக்கரம் ராயுதம் தாமரையை விட அதிக அழகானதாகும். By the sound of that flute, all the worlds are astounded. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையினை கேட்டு மொத்த பிரபஞ்சமே ஆச்சரியமடைகிறது. Once Krishna left the Rasa Lila. ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராசலீலையிலிருந்து திடீரென்று விலகி சென்றார். And the gopis came to look for him. கோபிகள் கிருஷ்ணனை காண வந்தார்கள். So they almost found him, and then Krishna took the form of Narayan. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாராயண உருவத்தை கண்டார்கள். So Krishna can take Narayan from them, Narayan doesn't take Krishna from them. Krishna நாராயணனுடைய உருவத்தை எடுக்க முடியும், ஆனால் நாராயணா கிருஷ்ணனுடைய உருவத்தை எடுத்துகிறாரு. So when the gopis saw Narayan form, they said, Namo Narayana, they offered obeisances. Where is Krishna? இந்த கோபிகள் நாராயணனுடைய உருவத்தை பார்த்தபோது நாராயணனுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள், ஆனால் பின்பு எங்கு என்னுடைய கிருஷ்ணன் உள்ளார் என்று கேட்டார்கள். So these gopis, who were so much in love with Krishna that when they saw Narayana, I think they thought he should try to find us Krishna. கோபிகள் கிருஷ்ணன் மீது இந்தளவுக்கு உயர்ந்து அனுபவித்திருந்தார்கள். நாராயணனை பார்த்தபோது நாராயணன் நமக்கு கிருஷ்ணை தேர்வதில் உதவுவார் என்று எண்ணினார்கள். The same gopi, the transcendent mental lovers of Krishna, the topmost gopis, they are not particularly attracted to the form of Narayana, but by the sound of Krishna's flute, they all come running. He varaha aanikinga uyanaiyulla gopigal Narayanude alaga kavarathavillai adukku maraha Krishnaude pullangal othina kavarapattargal. So this is Rupamadhuri, Venumadhuri. இவ்வாறாக கிருஷ்ணனுடைய ரூபமாதிரி குணங்களும் மேலும் மாதிரிய குணமும் விளக்கப்படுகிறது. மேலும் லீலா மாதிரியும் என்று குணம் கிருஷ்ணனுடைய லீலைகள் பல உன்னதமான உள்ளன. கிருஷ்ணனுடைய எல்லா விதமான இணையமே இனிமையாக உள்ளன. ஒரே ஒரு லீலை மட்டுமே உள்ளது, அதையே நாம் அறிவோம். வாமனதேவருடைய அருமையில் வாயில் காப்பாளனாக மாறினார். So one time Ravana, he was going all over the universe and conquering everything and everyone. Ravana எல்லா விதமான உலகத்தையும் வென்றுவிட்டு இறுதியில் அந்த சுகால லோகத்திற்கு வந்தார். So he came to Sutta and wanted to enter Bali Maharaj's court. சுகால லோகத்திற்கு வந்த ராவணன் பலி மகாராஜருடைய அரண்மனைக்கு பிரவேசித்து முயற்சி செய்கிறான். And Vaman gave little dwarfs and stopped very well. அந்த அரண்மனையில் வாயில் காப்பாளராக இருந்த குள்ள வாமனதேவர் அவனை தடுத்து நிறுத்தினார். And Ravana thought for a second and thought, shall I step on him and kill him? And he thought, no, I won't bother. What's the use? He's only a little child. அவனை புள்ள சிறிய உருவத்தை பார்த்த ராவணன் ஏளனம் செய்தான். என்னை தாண்டியை கண்டு விடுவதை நினைத்தான், அவர் இதை விழித்துக் கொண்டு விடுவதா என்று நினைத்தான். அவரை பற்றி கவலைப்படாமல் அவன் அந்த அரண்மனையில் பிரவேசிக்க ஆரம்பித்தான். அடுத்த நிமிடம் ராவனுடைய முதுகில் மிகப்பெரிய உதை விழுந்தது. அந்த உதை அவனை இந்த பிரபஞ்சத்தின் மறுபோடிக்கு தூக்கி சென்றது. இந்த சிறு பையன் அவனை என்ன செய்வான்
But ultimately, Krishna is not simply an object of philosophy.
ஆனால் இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தத்துவ விசாரணையுடைய குறிக்கோள் மட்டுமல்ல, அவர் இனிமையான இறுதியான லவ்ய குறிக்கோள் ஆவார். Which brings us to the fourth special characteristic of Krishna, which is exceeds the quality of Indra God Narayan. In that, Nara Uttamana Gunam, Bhagavan Sri Krishna Narayan Uda Yogyakta Vada Mati Gitade. Which is his praying master. He Vada Hai Vada Prem Bhakti Inga Mukhyamana Kuri Koda Kavula. That he's surrounded by devotees whose degree of praying is நம்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தியானம் செய்வதற்கு உதவுகிறது.
கண்டுபிடிக்கப்பட வேண்டும். But they are not the end in themselves. ஆனால் அவை இறுதியான லட்சியம் அல்ல. Now Muni says that if we're spontaneously worshipping Krishna, then what is the need of following so many austerities, so many rules and regulations? And if we follow so many rules and regulations and austerities, but we don't develop love of Krishna, then what's the use of following all these rules and regulations? சாதாரணமான இயல்பான அன்பால் கவரப்படாவிட்டால் இந்த நியமங்களால் எந்தெந்த பயன் என்றவர் கண்டனம் செய்கின்றார். So certainly rules and regulations are required. எனவே விதிமுறைகள் அவசியம் தான். Otherwise, we, unless we have a regular use process, then we will tend to become attracted to the material இந்த விதிமுறைகள் உட்பட்ட பக்தி இல்லாத பட்சத்தில் நாம் பொதுவாக பௌதிகமான விஷயத்தால் கவலைப்படுவோம். இந்த பக்தியை விட இனிமையான உயர்ந்த கிருஷ்ண பக்தியின் இன்பத்தை நமக்கு அளித்ததற்காக
ராமானுஜர் மத்தியில் கொண்ட ஆச்சாரியர் அளித்தார் இந்த பக்தியின் கவிதை மூலமாக ஸ்ரீ கைலி மகாவிருக்கும் சில கோபாலத்துக்கும் நாம் நந்திக்கரன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Shri Bhakti Siddhanta Thakur said that Ramanuja Chaya is Nityananda Prabhu. Ramanuja is Nityananda. Bhakti Siddhanta Thakur Kurina Ramanuja is Nityananda Reyendra. Nityananda is Guru. Yenayin Nityananda Reyendra Guru Abbas. Nityananda is Balaram, he gives strength. நித்யானந்தர் பலராம் அவரே நமக்கு ஆன்மீக பலத்தினை கொடுக்கின்றார், ஆன்மீக பலத்தை அவர் நமக்கு கொடுக்கின்றார். குரு மீன்ஸ் ஹி இஸ் நாட் எ சந்தம் லார்ட் நித்யானந்த். குரு நித்யானந்த பிரபுவிடம் வேறுபட்டவர் அல்ல. பட் ஹி ஆல்சோ சேஸ் தட் ஈவன் கிரேட் ஆச்சாரியஸ் அண்ட் ராமானுஜர் அண்ட் மாஸ்டர் தே வர் நாட் ஈவன் தோ தே ஆர் சோ கிரேட் அண்ட் சோ பவர்ஃபுல் தே வர் நாட் ஏபிள் டு அப்ரிஷியேட் தி உண்மையில் அவர் அவரால் விளக்க முடியவில்லை. அவர் சன்னிவாசி மகாபாகவதர் ஆவார். We shouldn't think that we shall go and we shall blame the acharyas. We shall place our heads on the ground. We were just driving, we saw a Sri Parambador, they're making it into a big industrial area. Sri Parambador, we were driving now just from Vellore to Chennai. We see Sri Parambador, they're making it a big industrial area. நாம் தற்பொழுது மேலிருந்து சென்னைக்கு வரும்போது திருப்பரம்பூர் வழியாக வரும்போது திருப்பரம்பூரை பார்க்கின்றோம். அது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உள்ள பகுதியாக மாறியிருந்தது. எல்லா விமான இடங்களிலும் தொழிற்சாலைகளை கட்டமைத்து செய்கிறார்கள். Some places they should maintain as purely spiritual places. சில இடங்களாக ஆன்மீக சுத்தம் உள்ள இடங்களாக அவர்கள் பராமரிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் தொழிற்சாலைகளை மாற்றுவது நல்லதல்ல. It's unfortunate how Indian people have lost track of their own wealth, their own spiritual wealth. இவர நாய் இந்திய மக்கள் தம்முடைய சொந்த ஆன்மீக சொத்தினை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Anyway, are there any questions? யாரை கேட்கலாம்? Yes, sir. Amisham.
And we presume that that distinguishes vegetarian from non-vegetarian, but it's not, it doesn't, it's Amish, I think it's just like amazing. It means something is not to be taken. ஆனால் இந்த ஆமிஷம் இந்த வார்த்தை அந்த உத்தேசத்தை நாம் எடுத்துக்கூடாது என்பதை விளக்குகின்றது. So ஆமிஷம் includes meat, fish, eggs, garlic, onions, mushrooms. இந்த ஆமிஷத்தில் மாமிசம் மட்டுமல்ல காளான்கள், வெங்காயம், பூண்டு அனைத்துமே வருகின்றது. So it's not just a matter of veg and non-veg. So garlic and onions are considered in the same category as meat. இந்த வெங்காயம் பூண்டு கூட மாமிசத்துக்கு சமானதாகவே கருதப்படுகின்றது. It's forbidden foods. இவை சாதாரணமான ஆணியம் நெற்றக்கூடிய உணவுகள் அல்ல. There's another question about we're supposed to sleep less. மற்றொரு விதமான கேள்வி, நாம் பொதுவாக குறைந்த அளவிலே உறங்க வேண்டும் என்பதை பற்றி. But what if we sleep less and then we can't concentrate because our mind is too tired. மிக அதிகமாக குறைவாக உறங்கினால் கூட ஆபத்துதான். ஏனே பக்தியை நம்மால் இது கவனமான முறையில் பிரத்யானத்தில் பக்தி செய்ய இயலாது. We should be sleep less and be tired and we can't concentrate, or sleep more and then we can, our mind will be fresh. மிக குறைவாக உறங்கினால் கூட நம்முடைய உடல் களைப்படைந்து நம்மால் பக்தியை கவனத்தில் செய்ய இயலாது. On the whole, we should try to sleep less, but we should be sensible. கண்டிப்பாக நான் குறைவாக உடம்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மிக அதிகமாக குறைவாக உடம்புவது கூட பக்திக்கு ஆபத்தான. கண்டிப்பாக நாம் காலையில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் பிரம்ம முகூர்த்தமே நம்முடைய ஆன்மீகம் நிகழ்ச்சியான செய்வதற்கு உகந்த நேரமாகும். And we should try to gradually reduce our intake. நம்முடைய உணவையும் உடக்கத்தையும் குறைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். But then if we sleep less and then we're not ready for that, then it might be better to take the amount of sleep that we need. நம்முடைய தேவைக்கு அதிகமாக அங்கே குறைவாக உறங்கினால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் பாதிக்கப்படலாம். எனவே நம்முடைய தேவைக்கேற்ற உறக்கம் உறங்குவது நல்லதுதான். In Bhagavad Gita, Lord Krishna says, Yukta Aharadhyaharasya Yukta Cheshasya Kamrishya Yukta Chaknavabodhasya Yoga Bhavati Dukha. That by taking an appropriate amount of food, sleep, work, recreation, all these things, a yogi can conquer over all troubles, all dukkha. பகவான் பகவத்கிரையில் நாம் போதுமான அளவிற்கு உணவு, போதுமான அளவிற்கு உறக்கம், போதுமான அளவிற்கு ஓய்வு அனைத்தையும் எடுப்பதன் மூலமாக ஒரு யோகியா இந்த பௌதிக உலகத்தின் மாயை ஜெயிக்க முடியும் என்று கூறுகிறார். One devotee is talking, he is having problem with headaches for years. And one devotee, one doctor told him that you are not sleeping enough, you should sleep more. So he started sleeping more, his headaches went away. And I started doing the same thing too, because I had severe headaches for whatever years. So now I sleep more than I used to, and I don't have headaches much like I used to. ஒரு நேரத்தில் ஒரு பக்தர் என்று அதிகமான தலைவலி இருந்தது எனக்கு கூட. பின்பு டாக்டர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறினார்கள், சிறிது அதிகமாக வருவதற்கு. இப்பொழுது நான் என்னுடைய முன்பை விட எனக்கு அதிகமாக சிறுகளுக்கு உறவுவதன் மூலமாக என்னுடைய தலைவலிக்கு அதிகமாக குறைந்துள்ளது. So this is not like a meditation that everyone should sleep 18 hours a day. இதற்கான அப்படி அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தினசரி 18 மணி நேரம் உணவுகள் என்று. We are not in the sampradaya of Kumbhakarna. நாம் கும்பகர்ணனுடைய சம்பிரதாயத்தில் இல்லை. Rather we should try to follow the examples of six or one. அதற்கு மாறாக ஆறு கோஷ்டான்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் உள்ளவர்கள் நாம். Nidrahara vihara khadi vijito. They conquered over eating, sleeping and useless occupations. உறக்கத்தையும் அதிகமான உணவையும் தேவையற்ற எல்லா விஷயங்களையும் வெறுத்து கூறியவர்கள் நாம். But we should be intelligent to see our own situation. அதே நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை அலசி ஆராய்ந்து நாம் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும். Sometimes we see devotees, a young brahmachari, and for some years they perform severe austerities, hardly sleeping and hardly eating. There's one I know, he kindly gave up sleeping for several years,
Now he's older and he has to sleep 12 hours a day, otherwise he can't operate. பல நேரங்களில் புது பிரம்மச்சாரிகள் அளவுக்கு அதிகமாக தபம் செய்து ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு பிரம்மச்சாரி தெரியும், மிக குறைந்த அளவிற்கு உறங்கியவர், தற்பொழுது அவருடைய உடல்நிலை மிக அதிகமான முறையில் பாதிக்கப்பட்டுள்ளார், குறைந்தது 12 மணி நேரம் நிரந்தரம் உறங்க வேண்டும். ஏனெனில் அவருடைய உடல்நிலை மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது getting books and then coming back unreserved, all this kind of thing. I was doing like this for some years. நான் கூட இரண்டாக இருக்கக்கூடிய விதத்தில் இரவில் இந்த மாதிரி மிக அனாவசியமான மிக அதிகமான பயணங்களை மேற்கொண்டேன். Then my health broke down so much that I couldn't do any service for about 1.5 years. பின்பு என்னுடைய உடல்நிலை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஒன்றை விடங்களாக நான் எந்த சேவையும் செய்ய இல்லாத சூழ்நிலையில் இருந்தேன். So now I try to be somewhat now. இவ்வாறாக சாதாரணமான விஷயங்களும் அறிவுடையவராக இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் இது வித்தியாசமாக இருக்கும். From here we shall go to the resort from Bella and we'll drive back there and we'll probably reach there not before 12 o'clock dinner. இந்த இரவு வேறு கண்டிப்பாக 12 மணிக்கு முன்பு எங்களால் திரும்பி செல்ல இயலாது. But I better be up for normal life because I just gave a class at midday in Bella about the importance of attending normal life. கேள்வி நல்லா வந்து நீங்கள்